வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் 6 லாட் பை பண்ணோம். 29,360 ரேஞ்சில் பை பண்ணோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 2,000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்ட்டு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மந்த் ஆரம்பித்ததுலேருந்தே, இதை நவம்பர் மந்த் ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்தே கண்டினியூஸாக பிரேக் ஆகி மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இன்பிட்வீனில் ஒரே ஒரு நாள் 12th நவம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அன்றைக்கி டவுன் வந்துச்சு. ஆனாலும் விடலை, மார்க்கெட் வந்து தொடர்ந்து ரைசிங் தான். ஸோ ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு மந்த்தாக, தீபாவளி மந்த் வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவான மந்த்தாக வந்து அமைஞ்சிச்சு. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணிச்சு. மார்க்கெட் தொடர்ந்து ரைஸ் ஆச்சு. இந்த ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா 24,000 ஆரம்பிச்சது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 29,000 நிற்கிது. ஸோ மார்க்கெட் சூப்பர்வான ஒரு ரேலியில் மோர் தேன் ஒரு 5,000 பாயிண்ட்ஸ், 6,000 பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 6,000 பாயிண்ட் கிட்டக்க ரேலி வந்து கொடுத்து நல்லாவே வந்து ஏறி இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இந்த இன்பிட்வீனில் தான் நம்மளும் வந்து ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கமிங் டு இன்ட்ராடே, இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணதில் கீழே க்ரீன் டாட்ஸாக வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு காட்டுச்சு. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக காட்டுச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து டவுனில் ஓப்பன் ஆனாலும் டக்குன்னு ஒரு குயிக் ரெக்கவரி கொடுத்து 29,300 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு. ஸோ ஓப்பனிங்கே பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர ஸ்பீடாக இருக்குது மார்க்கெட் அப்படின்றதுனால இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியவே இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணி இறங்கினோம். அது மட்டும் இல்லை, நிஃப்டியும் சைட் பேக்கில் பார்த்தோம். நிஃப்டி வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங் சூப்பரான ராலி. இன்றைக்கி ஓப்பன் ஆன 12,860 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆன அடுத்த 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ராலியில் 12,900 வரைக்கும் ரைஸ் ஆகி நியூ ஹை வந்து போச்சு. இன்றைக்கி 901 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஹையாக வந்து பார்க்கப்படுது. மார்க்கெட்டு நிஃப்டியும் சரி தொடர்ந்து வந்து இன்றைக்கி பாசிட்டிவான ஒரு மந்த்து தான். பாசிட்டிவான ரேலியில் வந்து போயிட்டுருக்கு. 900 ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. என்ன தான் பாசிட்டிவான நியூஸஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, அது என்னென்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கு. ஸோ லட்சுமி விலாஸ் பேங்க் இன்றைக்கி ஓப்பனிங்கே 20% டவுன் ஃப்ரீஸ், 12.45 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. காரணம் இருக்குது, மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ வந்துட்டு. ஸோ அதனால் 20% டவுனில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது டிபிஎஸ் பேங்க்கோட பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கை வந்து மெர்ஜிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த ஷேர்னுடைய தனித்துவம் போயிடும். இனிமேல் ஒரு மெர்ஜான ஒரு பேங்க்காக தான் வந்து பார்க்கப்படும். அதனால் இப்போதைக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணாலே நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபண்டை வெளியே எடுக்கிறதுக்கு, காசை பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும், அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கும். ப்ரீவியஸாக எஸ் பேங்க்குக்கு கூட வந்துச்சு. அதே மாதிரி எஸ் பேங்க்குக்கு இந்த இயர் எண்ட் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. இப்போ இயர் எண்டில் லட்சுமி விலாஸ் பேங்க்குக்கு வந்திருக்கு. ஸோ அனதர் மொரட்டோரியம் ஃபார் அனதர் ப்ரைவேட் பேங்க். லெட்ஸ் கம் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பனிங்கே சூப்பரான ரேலி. ஸோ இந்த இன்பிட்வீனில் நாங்கள் வந்து பை பண்ணோம். ஒரு 6 ஸ்லாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோம். நாங்கள் எடுத்தோன்னே ஆக்சுவலி வந்து ட்ரேடிங் வந்து பண்ணல, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தோம், பயங்கர ஓப்பனிங். அடுத்து பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு. மார்க்கெட் ஒரு சின்னதாக டவுன் வந்துட்டு மறுபடியும் 400 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இதில் இன்பிட்வீனில் நாங்கள் பார்த்தோம் மார்க்கெட் நல்லா ரேலி கொடுக்குது. ஸோ பிரேக் அவுட்ஸும் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிது அப்படின்றத வந்து பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி யோசித்த ரேஞ்ச் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டவுன் வந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கில் எங்களால் என்ட்ரி எடுக்க முடியல. ஸோ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கி ஏறுச்சு. மறுபடி ஹை கட்டானா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா மறுபடி வந்து ஹை கட்டாச்சு. 29,380 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ரேஞ்ச் இருந்துச்சு. 9:50 போல் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அப்போ தான் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 360 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் வந்து என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்த ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில், 10:00 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 430 ரேஞ்ச், அதாவது 428.90 வரைக்கும் ஏறிச்சு. ஸோ அதில் நாங்கள் 410 ரேஞ்ச் வரும்போது எங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட்ஸ். நாங்கள் 5,000 தான் ப்ராஃபிட் எய்ம் பண்ணோம், 7,000 வரைக்கும் கிடச்சிச்சு. ஸோ 50 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கிது, 50 பாயிண்ட்டுங்க எல்லாம் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குதுன்றனால இப்போயே வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கவர் பண்ணோம். 7,000 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் வரும்போது கவர் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது.
29,300 ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ணுது. ஏன்னா இன்பிட்வீனில் நாங்கள் நோட் பண்ணது 940 அப்போ 300 தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு, பட் 300 பிரேக் அவுட் பண்ண ஸ்பீடில் ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. அந்த ஸ்பீடை பார்த்துட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி பை பண்ணோம். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் டவுனு, அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து எடுக்கலை. கொஞ்சம் ப்ரிகாஷனாக வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதில் மறுபடியும் பிரேக் அவுட் கிடச்சிச்சு, அதனால தான் இன்றைக்கி எடுத்தோம். அதே மாதிரி நாங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது எப்போயுமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம், எப்போயும் ப்ராஃபிட்ஸ் குயிக்காக தான் புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். 10:00 வந்து எப்போயுமே ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுக்குவோம். 10:00 அப்புறம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். லாஸ் வருதுன்னா மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எதுவும் ஆவரேஜ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தால் குயிக்காக தான் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ப்ராஃபிட் சேர்ன் பண்ணுறது தான் இன்றைக்கி காலகட்டத்தில் கஷ்டம்ன்றனால. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அதாவது இப்போ ட்ரெண்ட் எப்படி மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படிலாம் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.